அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சென்ற உரையிலே பாரம்பரியமாக நடத்தி வைக்கப்படக்கூடிய திருமணத்திலும் சரி, அவசரப்பட்டு நடத்தப்படுகின்ற காதல் திருமணத்திலும் சரி, அவை பல பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றன என்ற அடிப்படையிலே, வேறு எப்படித்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்வது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம். இன்று இந்த உரையிலே ஒரு மூன்று உதாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்தும், அவர்களுடைய நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு மூன்று சம்பவங்களை, மூன்று திருமணங்களை குறித்து உங்களிடத்திலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அதற்கு பிறகு நாம் இந்த விவாதத்தை தொடர்வோம். முதலாவது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதையே நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்பே 25 வயது அவர்களுக்கு, அன்னை ஹதீஜா அவர்களுக்கு 40 வயது. அன்னை ஹதீஜா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அல் அமீன், அஸ் சாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையானவர் என்பதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு மேலாளராக நியமித்து சிரியாவுக்கு தன்னுடைய வணிகத்தை நடத்துவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அன்னை ஹதீஜா அவர்கள் ஒரு பணியாளரையும் சேர்த்து அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் அங்கு வணிகத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த பணியாளர் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர், அந்த குண நலன்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஹதீஜா அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றியதுதான், ஏன் நாம் இவர்களை மனம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை. அதே போல அந்த வணிகத்தை முடித்து வந்ததற்கு பிறகு அன்னை ஹதீஜா அவர்களும் தன்னுடைய கணக்கு வழக்குகளை மிக அழகாக ஒப்படைக்கின்றார்கள். மிக அழகாக அந்த வணிகத்தை செய்து வந்ததை அவர்கள் கணக்கு ஒப்படைக்கும் பொழுது அந்த அன்பும் நேசமும் அதிகரித்து ஒரு தோழியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது அனுப்புகிறார்கள். அந்த தூது அனுப்பியதன் மூலமாக அந்த திருமணம் நடைபெறுகிறது. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதருடைய குண நலன்களை பார்த்து அதன் அடிப்படையிலே ஒரு கண்ணியம் ஏற்பட்டு அந்த கண்ணியம் நேசமாக மாறி அது திருமணத்தில் முடிந்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்த மணமகன் அலி ரலியல்லாஹு தஆலா. இது குறித்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உனக்கு வந்து அலி அவர்களை மனம் முடிக்க விரும்புகிறேன் என்ற அந்த செய்தியை அவர்கள் சொன்னபொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கண்களில் கண்ணீர். அதனை பார்த்ததும் ஏனம்மா என்று கேட்டுவிட்டு, அலி அவர்களுடைய குண நலன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகள் ஃபாத்திமாவுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அலி அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்றும், பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள் என்றும், வீரம் மிக்கவர் என்றும் எடுத்துரைக்கிறார்கள். இந்த அலி அவர்களுடைய குண நலன்கள் எடுத்து வைக்கப்பட்டதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்மதத்துடன் அந்த திருமணம் நிறைவேறுகிறது. இங்கும் நீங்கள் கவனிக்க வேண்டும், மணமகனின் குண நலன்கள் எடுத்து வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த அன்பு நேசமாக மாறி அது திருமணத்திலே முடிந்திருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் ஹலீஃபாக இருந்த காலகட்டத்திலே, ஒரு நாள் இரவு நேரத்திலே உலா வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே ஒரு தாயும் மகளும், இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு தாய் மகளுடைய உரையாடலை அவர்கள் கேட்கின்றார்கள். பாலிலே தண்ணீர் கலப்பதற்கு மறுத்துவிட்ட ஒரு மகளுடைய அந்த உரையாடலை கேட்டதற்கு பிறகு, இப்படிப்பட்ட ஒரு இறையச்சமா, பாலில் தண்ணீர் கலப்பது கூட தவறு என்று இதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே பாலில் தண்ணீர் கலக்க மறுத்த அந்த மனம், அந்த பெண்ணை தன்னுடைய மகன்களில் யாராவது ஒருவருக்கு திருமணம் முடிக்க விரும்புகிறார்கள். மகன்களை அழைத்து பேசுகிறார்கள், இந்த எனக்கு தேவை ஏற்பட்டிருந்தால் நானே அந்த பெண்மையை திருமணம் முடித்திருப்பேன், ஆனால் உங்களில் யாராவது அந்த பெண்ணை விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. இப்பொழுதும் நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணின் தக்குவா, அந்த தக்குவாவின் அடிப்படையிலே ஏற்பட்ட ஒரு நேர்மையான ஒரு குணம்,
கேரக்டர். அதனை எடுத்து வைக்க பொழுது விருப்பப்படுகின்ற ஒரு மணமகன் முன் வந்து அது திருமணத்திலே நிறைவேறுகின்றது. இதனை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய அணித்தரமான கேள்வி. ஆனால் இன்று நடக்கக்கூடிய திருமணங்களிலே மணமகனுடைய குணநலன் எங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது, மணமகளுடைய குணநலன் எங்கே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது? அதற்கு மாற்றமாக என்ன என்ன நடக்கிறது என்று சொன்னால், சொல்வதற்கே வெட்க கேடான விஷயம், ஒரு வீட்டிலே போய் பார்க்கிறார்கள், அந்த வீடு வந்து செலவு தர போடல, அந்த வீட்டுக்கு என்னுடைய மகளை எப்படி அனுப்புவது என்று போய்விடுகிறார்கள். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பொண்ணுடைய அண்ணன்மார்கள்லாம் வந்து பயணம் போலியே உள்ளூர்ல தானே கடை வச்சிருக்கிறாங்க, இவங்க வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு என்ன செய்வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்காம போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு வீடு பெருசா இருக்குது, பையன் மூத்த பையன் எப்படியும் சொத்துல ஒரு பகுதி தேரும் அப்படின்னு சொன்னா, அந்த பையனுடைய குணநலன் கண்டுகொள்ளப்படாமலே சொத்துல வரக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சொத்துல கிடைக்கக்கூடிய பங்கை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பொண்ணை வந்து ஒரு மணமகனுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் சொல்லும் போது, அந்த வீட்டுல அவங்களுடைய மகள்களுக்கெல்லாம் வந்து மகன்களுக்கெல்லாம் 100 பவுன் போட்டுதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீங்க சொல்ற இடத்துல 100 பவுன் போடுவாங்களா? ஆக என்னன்னா, பவுனு எவ்வளவு பவுன் போடுவாங்க, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கிறது அடிப்படையில பண்ணக்கூடிய திருமணங்கள் இந்த கணவனுடைய அல்லது மனைவியுடைய குணநலங்கள் கண்டுகொள்ளப்படாமல் நடத்து வைக்கப்படக்கூடிய திருமணங்கள் பிரச்சனையில கொண்டு வராமல் வேறு என்ன செய்யும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து 3 தலைமுறை 4 தலைமுறைகளாக இந்த பாரம்பரிய திருமணத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர காணும். நான் சொல்ல வருவது, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சகோதரிகளுக்கு, திருமணமாகாத பெண்மணிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், உங்களுடைய கணவனின் குணநலன் அது எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஒருவனை மணமகனாக எதிர்கால கணவனாக நீங்கள் ஒரு காலம் சம்மதிக்காதீர்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் பொருந்தும். தனக்கு வரக்கூடிய மனைவி குணநலன் மிக்கவளாக இருக்கிறாள் என்பதை பார்க்காமல் வேறு அளவுகோள்களுடன் திருமணத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டாம் என்பதைத்தான் நான் இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக இங்கே நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வருவோம். அதாவது, நாம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ திருமணத்திற்கு அவன் தயார், அவனுக்கு 25 வயது ஆகிவிட்டது, படித்தான், படித்து முடித்தான், வேலையை சேர்ந்து கொண்டிருக்கிறான், சம்பாதிக்கின்றான், இனி அவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று அவன் முன் வருகின்றான். அதே போல ஒரு பெண் படித்தது, இப்போது அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம் என்று அந்த பெற்றோர்கள் முன் வருகிறார்கள். இப்போது அடுத்தது செய்ய வேண்டியது என்ன என்று வரும்பொழுது, அவர்களுக்கு தங்களுக்கு பொருத்தமான இடத்திலே பெண் பார்ப்பதையோ அல்லது மாப்பிளை பார்ப்பதையோ அவர்கள் சொந்தக்காரர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக சொல்லி ஒரு வரனை அவர்கள் தேடுகின்றார்கள். இதிலே குறிப்பாக இளம் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். அவைகளை அவர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்பர் 1 என்னவென்று சொன்னால், உங்களுக்கு வரக்கும், நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த என்னுடைய உரைகள் அனைத்துமே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமே தானே தவிர, பெயரளவில் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எங்களுக்கு திருமண ஆலோசனைகள் சொல்லுங்கள் என்று சொல்பவர்களுக்கு என்னுடைய அறிவுரைகள் எதுவுமே அவர்களுக்கு பொருந்தாது. எனவே நான் மணமகள்களையும் மணமகன்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, உண்மையிலேயே சின்சியராக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களா என்று நீங்கள் பார்த்துக்கொண்டு அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய குறிப்புகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நம்பர் 1, நான் சொன்னது போல, உங்களுக்கு வரக்கூடிய மணமகன் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றாரா? அவர் 5 வேளை தொழுகின்றாரா? நோன்பு வைக்கின்றாரா? குரானை தவறில்லாமல் அவர் ஓதுகின்றாரா என்கின்ற வணக்க வழிபாடுகளில் அவர் குறையில்லாமல் அவர் நிறைவேற்றக்கூடியவரா என்பதை நீங்கள் பாருங்கள். எப்படி பார்ப்பது என்பதை இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய உரைகளில் சொல்லுவோம். ஆனால் இவையெல்லாம் நிபந்தனைகள். 2வது என்னவென்று சொன்னால், அந்த முஸ்லிமுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அவர் வந்து தாடி வைத்திருக்கிறாரா, சுன்னத்தான கோலத்தில் அவர் வந்து தோற்றம் அளிக்கிறாரா என்பதையும் நீங்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால், உதாரணத்திற்கு தாடி இல்லாத ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆணை வித்தியாசப்படுத்துவதே இந்த தாடி தான். எனவே நீங்கள், நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்று சொன்னால், தாடி வைப்பவர் எதனால் தாடி வைக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு சுன்னத் என்ற அடிப்படையிலே. எனவே இவர் சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற அடிப்படையிலே திருமண வாழ்க்கையிலும் இவர் எல்லா விதமான சுன்னத்தையும் கடைபிடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். எனவே தோற்றத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். 3வதாக, அவர்கள் சொல்லி இருப்பதை போல, அவர்கள் பெண்கள் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கின்றார்கள், அதில் நீங்கள் இரையச்சமுடையவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று வருகிறது. அதுபோல மணமகனை தேர்ந்தெடுக்கும் போதும் இரையச்சம் உடையவர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால்
ஒருவருடைய தோற்றமோ அல்லது ஒருவருடைய வணக்க வழிபாடுகளோ ஒருவருடைய இறையச்சத்தை குறிக்காது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தொழுகிறார் என்பதனாலேயே அல்லது அவர் தாடி வைத்திருக்கிறார் என்பதனாலேயே அவர் ஒரு சிறந்த மணமகனாக ஆகிவிட முடியாது. அவருடைய நற்குணத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு வரலாற்று ரீதியாக ஹசரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த அந்த மூன்று நிபந்தனைகளை, மூன்று உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். ஒருவரை நல்லவர் என்று சாட்சி சொல்வதற்கு ஒருவர் முன் வருகின்றார். அவரை உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் விசாரிக்கிறார்கள், என்ன அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை என்று சொல்கிறார்கள். என்ன அவருடன் நீ கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறாயா என்று கேட்கின்றார்கள். இல்லையே என்று அவர் சொல்கிறார். அல்லது அவருடன் நீ ஒரு நாள் பயணம் செய்தாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்கும் போது இல்லை என்று சொல்கிறார்கள். பின் அவரை எப்படி நீங்கள் நல்லவர் என்று சொல்ல முடியும் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இந்த மூன்று கேள்விகளும் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் ஹியூமன் ரிலேஷன்ஸ், அவர் மனிதர் மற்றவர்களோடு எப்படி பழகுகிறார் என்பதுதான் அங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அது போல கொடுக்கல் வாங்கலிலும் ஒருவருடைய மனித உறவு எப்படிப்பட்டது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். அது போலவே ஒருவர் பயணம் மேற்கொண்டிருக்கும் போதும் அவர் மற்றவர்களுடைய உணர்வுகளை, மற்றவர்களுடைய தேவைகளை முற்படுத்துகிறாரா என்ற அடிப்படையிலும் அங்கே மனித உறவு குறித்து ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்பதும் தெளிவாகிவிடுகின்றது. எனவே மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு மணமகனாக அல்லது மணமகளாக வரக்கூடிய அந்த பெண் மற்றவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார், குறிப்பாக தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள், டிரைவர்கள் போன்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார், அவர்களை திட்டுகிறாரா, அவர்களை ஒரு அடிமை போல் நடத்துகின்றாரா, அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கின்றாரா, கண்ணியமாக பேசுகின்றாரா. அதே போல அந்த பெண்மணியும் அந்த மணமகளாக வரக்கூடிய பெண் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆழமாக விசாரித்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு நீங்கள் அந்த மணமகனையோ அல்லது மணமகளையோ நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லா அந்த திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா மேலும் நாம் அடுத்த உரைகளிலே இது குறித்து விவாதிப்போம். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.